வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் எப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம இதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு முதல்ல நான் பேக்கு ஸ்லீவு இதெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துருவோம். முதல்ல இந்த கிராஸ் பீசஸ் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ இந்த கிராஸ் கட்டிங் இந்த மாதிரி இருக்குது. கிராஸ் வந்து இங்கே இந்த மாதிரி இருக்குது, கிராஸ் வேஸில் இருக்குது. இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, ரெண்டு நல்ல பக்கமும் மேலே மேலே வச்சுக்கோங்க. மேலே மேலே வச்சுட்டு இந்த கிராஸ் டு கிராஸ், அதாவது ஒரு ஹைட்டு போர்ஷன் ஒரு ஷார்ட் போர்ஷன் இருக்குது, இது ரெண்டும் இப்படி இப்படி கிராஸில் வைக்கணும். இப்படி கிராஸில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிகிற மாதிரி இங்கே இந்த வி ஷேப் இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தைக்கணும், அதே மாதிரி இங்கே எங்கே வி முடியுதோ அங்கே ஜாயின் பண்ணணும். சரிங்களா, நான் உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன். இந்த இடம் இந்த கிராஸ் டு கிராஸு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா கிராஸ் பீஸையும் நமக்கு தேவையான அளவுக்கு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய நீட்டு ரிப்பன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸ் போட்டாச்சு. இதெல்லாம் இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி நீளமாக இருக்குது சரிங்களா, ஒரு ரிப்பன் பெரிய ரிப்பன் மாதிரி வந்துருச்சு. அடுத்தது ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். நான் ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டு ரெண்டு ஸ்லீவுக்கும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ரெண்டு பக்கம் உங்களுக்கு பள்ளம் வருது. கையில் ஃப்ரண்ட் போர்ஷனில் பள்ளம் வரும், அந்த பள்ளம் ரெண்டும் ஒரே ஃபேஸிங்கில் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி நான் பண்ணி வச்சுக்கணும். ஸ்லீவில் இந்த பக்கம் ரா எட்ஜாக இருக்கிறதுனால ஒரு குவார்ட்டர் இன்ச் மடித்து நான் ஸ்டிச் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணணும், நீங்கள் கையில் பண்ணணும் ஹெம்மிங். சரிங்களா, ரெண்டு ஸ்லீவ்லேயும் குவார்ட்டர் குவார்ட்டர் இன்ச் மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சுட்டு இது மட்டுமே பத்தாது, இது வந்து நீங்கள் மடித்து ஹெம்மிங்காக இங்கே கிராஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த வி ஷேப் இங்கே இருக்குல்ல, அந்த இடம் வரைக்கும் உங்களோட ஹைட்டு ஷார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் கையில் ஹெம்மிங் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டு கார்னர்ஸ் நான் இப்போ பண்ண போகிறதில்ல, லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண பிறகு தான் ஹெம்மிங் பண்ண போகிறேன். அதனால் இந்த ரெண்டு ஓரம் மட்டும் ஜஸ்ட் ஒரு தையல் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் முதல்ல குவார்ட்டர் இன்ச் மடிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா இந்த மார்க் பண்ண இடத்துல ஃபோல்ட் பண்ணி லேஸாக ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்த நான் கை ஊசி கொண்டு ஹெம்மிங் பண்ணிடுவேன். இப்போ ரெண்டு ஸ்லீவும் முடிஞ்சிருச்சு, இதை வச்சுக்கிறேன். பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. பேக் போர்ஷன் கூட முன்னாடிலாம் வந்து ஹெம்மிங் தான் பண்ணுவாங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணல, டைரெக்டாகவே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீ கட் தெரியும், அது வரைக்கும் உங்களுக்கு முதுகு மடிப்பு. ஸோ அதை அப்படியே மடித்து பேக் போர்ஷனில் ரெண்டு டாட் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கட்டிங் டைமில், அதனால் அந்த டாட்ஸை நீங்கள் எங்கே பிடிக்கணும்னா ஷோல்டரை கரெக்டாக அப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க, ஈவனாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரெண்டு ஷோல்டருக்கும் ஈக்குவலாக வரணும். மடிச்சுட்டு 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்சஸ் 3 3.5 வரலாம். உங்களோட ஹைட்டை பொறுத்துட்டு உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ டாட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அதே அளவுக்கு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் டாட் முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி இந்த ஷோல்டர் ஈவனாக மடிச்சுக்கோங்க. மடித்து டாட்
அதே மாதிரி இங்கே ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பிடிச்சிருப்பீங்கல்ல டாட்டு, அதே ஹைட்டுக்கு இங்கே பிடிக்கணும். பேக் முடிஞ்சிருச்சு, இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டு பிடிக்கும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டும் பார்த்து பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்படி ஏற்கனவே நம்ம வந்து இங்கே ஷார்ப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷார்ப்பு கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது இந்த பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஒரு பக்கம் மடிச்சிங்கன்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் ரைட் சைடையும் மடித்து வச்சுக்கோங்க. இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தைக்கும்போது ரெண்டு கப் ஷேப்பையும் ஒரே சைஸ்க்கு பிடிச்சிடுவீங்க. ஸோ அதனால் முன்னாடியே இப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தப்பு வராது. இப்போது நிறைய பேர் இந்த டாட் வந்து எல்லாருக்கும் பொதுவான்னு கேட்டிங்க. உங்களோட அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு பிடிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹைட் வரும். 2.5 வந்து மினிமம் எல்லாருக்குமே வைக்க வேண்டிய அளவு. உங்களோட ஹைட்டை பொறுத்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே 1.5 ஏற்கனவே நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு டாட்டு போடுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, உங்களுக்காக வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு என்னுடைய ப்ளவுஸுக்கு தேவையான ஹைட் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரியே ரெண்டு ப்ளவுஸும் இப்படி வச்சு இந்த ஹைட்டு பார்த்துட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த டாட்டை பிடிச்சிடுவோம், அதுக்கப்புறமா இதை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்தடுத்த டாட்ஸ் வரப்போகுது. நம்ம என்ன தான் கட்டிங்கில் மார்க் பண்ணியிருந்தால் கூட ஸ்டிச்சிங் அப்போ கொஞ்சம் வேரியேஷன் வர வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த டாட்ஸ் வந்து இந்த அளவு தானான்னு கேட்காதீங்க. உங்களோட அளவு ப்ளவுஸை பார்த்து அதில் எவ்வளோ ஹைட் வச்சுருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கூட அகலம் அதே வச்சுக்கலாம், ஹைட்டும் நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்கிறத பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா, கையோட ரெண்டு டாட்டையுமே பிடிச்சிக்கோங்க. ஒரு டாட் முடிச்சாச்சு, இப்போ செகண்ட் இன்னொரு டாட். ஃபஸ்ட் டாட் முடிஞ்சிச்சு, செகண்ட் டாட் வந்து ஹுக் சைடில் ரெண்டாக அப்படி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஹாஃபோ இல்லை குவார்டர் இன்ச்சோ வைக்கலாம், உங்களுடைய அளவு ப்ளவுஸை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதோட இந்த எவ்வளோ தூரம் வந்து நிற்கணும்னு சொன்னால் இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்லேருந்து 1 இன்ச் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இதே 1 இன்ச் ஸ்பேஸ் இந்த பக்கமும் டாட்டுக்கு முன்னாடி விடணும். சரிங்களா, இந்த டாட்டோட ஹைட்டில் ஒரு 1 இன்ச் டாட்டு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 1 இன்ச் ஸ்பேஸ் விட்டு மார்க் பண்ணும். இந்த டாட்டு எப்படி பிடிச்சிங்களோ சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சிக்கோங்க. 1 இன்ச் ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த டாட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு தையல் தான் நான் இப்போ போடுறேன், அதனால் நீங்களும் ஒரு தையல் போடணும்ல, ரெண்டு ரெண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா, இப்போ தேர்ட் டாட் பிடிக்க போகிறோம், அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் டாட் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாட்டும் செகண்ட் டாட் ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ரெண்டு டாட்டையும் சேர்த்து பிடிக்கும்போது இந்த அக்கிள் பக்கம் ஆர்ம் ஹோல் பக்கம் வந்து ஒரு கர்வ் விழும். இப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இங்கே சேர்த்து பிடிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வருது அக்கிள் பக்கமாக, அந்த அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஈவனாக இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக அந்த தேர்ட் டாட்டோட பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, பிடிச்சிட்டு இந்த இடம் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அதாவது 1/4 இன்ச் மட்டும்தான் நீங்கள் பிடிக்கணும். அகலம் 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் 1/1 இன்ச் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இங்கேருந்து 1 இன்ச் இங்கேருந்து 1 இன்ச் சேம் அதே மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ஹைட்டை நீங்கள் மெல்லிஸாக பிடிக்கணும். இது ரொம்ப ஷார்ப்பாக பிடிக்கணும். இந்த டாட் வந்து ரொம்ப நிறைய பிடிச்சிடக்கூடாது, நல்லா மெல்லிஸாக வரணும். அதனால் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதே இந்த வரைஞ்சது மேலேயே நீங்கள் உங்களோட தையல் வரணும். இப்போ இதாகிடுச்சு, இதுலேயும் நான் பிடிச்சிடுறேன். இது பிடிச்சிக்கோங்க.
மடிச்சு இது ரெண்டு டாட்டையும் ஒன்றா பிடிச்சி கொஞ்சமாக இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொசிஷன் கொண்டு வாங்க. இப்போ ரெண்டு கப் ஷேப்பும் பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்படி வச்சுட்டு இப்படி போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு. ஷேப் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா நின்றுச்சுன்னா உங்களுக்கு ஷேப் ரொம்ப அழகாகவே வரும். சரிங்களா, கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணுறது. பெல்ட்டு நாலு போர்ஷன் வேணும், நாலு பீசஸ் வேணும்னு சொன்னேன் இல்லையா. நான் மெயின் பீஸில் ரெண்டு, சும்மா உள்ள வேறு துணி போட்டிருக்கேன் நான். சரிங்களா, இந்த மெயின் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இங்கே நான் கட் கொடுத்து வச்சுருக்கேன், அது வந்து ஹுக் சைடில் வரணும். நல்ல பக்கம் ஹுக் சைடு வைக்கிறேன். இந்த உள்ளே போகிறதுக்கான பீஸ் வந்து இப்படி. நீங்கள் ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது இந்த பெல்ட் வைக்கிறது வந்து, ரெண்டு மூணு இருக்குது. இப்போ பிகினர்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக வைக்கிற மெத்தட் நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்து ஹுக் சைடில் சின்னதாக வர்றது வைக்கணும். வச்சுடுங்க. இந்த உள் போகிற பட்டி வந்து அதையும் இப்படியே மேலேயே வச்சுடுங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இது. அடுத்த கிராஸ் கட்டிங் போடும்போது இதை எப்படி இந்த தையல் எப்படி ஹைட் பண்ணி தைக்கலான்ற டெக்னிக் அதில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் வெளியில் வச்சேன்னா, இன்கேஸ் தைக்கும்போது இந்த டாட் பொசிஷன் மாறிடுச்சுன்னா நீங்கள் வெளியில் தைக்கும்போது இதை பிரித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஹைட் பண்ணுற மாதிரி தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப பிரித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட்லேயே தைக்கிறேன். தைக்கும்போது இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டு அதை சேர்த்து தைக்கக்கூடாது, அதை மடிச்சிடுங்க, உள்ள பக்கமாக மடிச்சிடுங்க. மூணு ராயஜஸும் ஒன்றா இருக்க மாதிரி தைக்கும். இந்த கப்போஷன்லையும் கையோடு பார்த்துக்கோங்க, நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. நல்ல பக்கம், இந்த நல்ல பக்கம் மேலே வைக்கிறேன். லைனிங் வந்து உள்ளே இருக்குது, இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு தைக்கும்போது இந்த டாட் வந்து இதில் அப்படி சேர்த்து இப்படி தைச்சிடக்கூடாது, அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. மூணு எஜஸும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜ் வந்து இப்படி கிராஸ் பீஸோடைய அந்த எட்ஜ் வந்து இப்படி மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சுட்டு இப்போ இப்படி பிரிச்சுக்கோங்க. இது ஏன் இப்படி வெளியில் வைக்கிற மாதிரி தைச்சேன்னா, பிகினர்ஸ்க்கு ஏதாவது டாட்டில் ஏதாவது தள்ளி போயிடுச்சுன்னா நீங்கள் பிரிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இப்படி வச்சுருக்கேன். இதை ஹைட் பண்ணி கூட தைக்கலாம். நான் அடுத்த டெக்னிக் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன், கிராஸ் கட்டிங் போடும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடணும், அழுத்த தையல் போடணும். ஏன்னா கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டு ஒரு ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சும் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இந்த இப்போ கீழே மடித்து தைக்கணும் இல்லையா, இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டு நம்ம பேக் போர்ஷன் மடித்து வச்சோம் இல்லையா, இந்த ஹைட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஹைட்டு பார்த்துட்டு இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டு மார்க் பண்ணி பார்த்துட்டு இது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ப்ளவுஸு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி மடிச்சு வச்சுக்கோங்க.
ஃப்ரண்ட் போர்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஹுக்கு போர்ஷனும் ஐ போர்ஷனும் வச்சா முடிஞ்சிடும். ஃப்ரண்ட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இது வரைக்கும் ஸ்டிச்சிங் பார்த்துருக்கோம். இதோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.